ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் பாட்டு அந்த மாதிரி விண்டோஸ் 11 ஃபோட்டோஷாப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபோட்டோஷாப்பில் புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்டேட் கொடுத்ததில் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க வந்து பார்ப்போம். ஸோ யூஸ் பண்ணி வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும் மசில வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த நியூ ஃபோட்டோஸோட அப்டேட் யூஸ் பண்ணோம்னா மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே லைப்ரரிஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண டிஃபால்ட் மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க. நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் நிறைய ஆப்ஸ் அப்டேட் இருக்கு, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ லைப்ரரி செக்ஷனில் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஒரு சாம்பிள் இமேஜுக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இமேஜில் தான் எப்படி நம்ம அந்த புது ஃபோட்டோஷாப் என்ன கொடுத்துருக்காங்க அப்டேட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட் இந்த ரொட்டேட் பக்கத்துக்கு அவர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு எடிட் இமேஜ், அதில் தான் வந்து இந்த புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணோடனே கீழே வந்து பாருங்கள், இப்போ நீங்களே வந்து சேஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஷாப் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த கிராப் பண்ணும்போது இந்த எடிட் வந்து நீங்கள் முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க. இந்த அப்டேட் இப்போ இந்த புது அப்டேட்டில் இந்த சேஞ்சஸ் நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த எடிட் இமேஜ் தான் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ கிராப் பிளேஸில் அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. கீழே வந்து பாருங்கள், நமக்கு பிடிச்ச ஆங்கிள்ஸில் வந்து கிராப் பண்ணிக்க முடியும். கிராப் பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொபைல்ஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கிரிட் செக்ஷனில் அலைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை லெஃப்டாக ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்களா ரொட்டேட் ஆகுது, லைட்டாக ரொட்டேட் ஆகுது. ஸோ அலைன்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். டிகிரி எத்தனை டிகிரிக்கு வேணுமோ அவ்வளோ டிகிரிக்கு வந்து நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு சின்ன அப்டேட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரொட்டேட் ஆப்ஷன் எல்லாமே வந்து சைடில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்டேட் முன்னாடி. அண்ட் இப்போது இங்கே சென்டரில் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இதில் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இது வந்து கொடுத்தாங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரிஜினல். இப்போ இது ஸ்கொயராக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் 9:16 டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இதில் அப்டேட் பண்ணணும்னா இந்த மாதிரி இமேஜஸ். அண்ட் 16:9 அண்ட் 4:5, 5:4, 3:4 இந்த ரேஷியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் இமேஜுக்கு நீ எந்த அளவுக்கு கிராப் பண்ணுமோ, இது டிஃபால்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அனுப்பினே நீங்கள் கிராப் பண்ணுறாலும் கிராப் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் எவ்வளோ இது வேணுமோ அதை இப்போ நம்ம ஒரிஜினலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எவ்வளோ கிராப் பண்ணுமோ கிராப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இந்த இமேஜுக்கு எவ்வளோ கிராப் பண்ணுமோ கிராப் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ டன் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபிளிப் பண்ணிக்கிறது, பாருங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ரைட் டு லெஃப்ட் மேலே இருந்து அப் அண்ட் டவுன் இப்படி வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். மேலே அங்கே வந்து பிஃபோர் அப்டேட் மாதிரி இங்கே ஃப்ளிப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஆப்ஷன்ஸை தூக்கிட்டு ஜஸ்ட் நமக்கு அந்த சிம்பிள் மாதிரி வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த மார்க் அப்னு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம்னா கீழே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ திக்னஸ் 3 லெவலில் இருக்குது. இப்போ கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு திக்னஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலர் லெவல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எனக்கு கொஞ்சம் மார்க்அப் பண்ணுறாலும் பண்ணலாம். பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், திக்னஸ் 3 வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே தேவையில்லைன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் மார்க்அப் ஆப்ஷன் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய இது கொடுத்துருக்காங்க. நெக்னேட்டும் அண்ட் இன்னும் ரெண்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சேச்சுரைசேஷன், வார்ம்த்து, டின்ட்டு, அந்த கலர்ஸை வந்து நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளே. அண்ட் ஷேடோஸு, ஹைலைட்ஸு, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்போசரு அண்ட் பிரைட்னஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபில்டர்லேயும் ஆட்டோ என்ஹான்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆட்டோ ஹேண்ட்ஸ்ல இன்ஸ்டன்ட்டி நம்ம இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இவ்வளோ அப்டேட் தான், இந்த சின்ன அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்க்கும்போது மேலே இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிற ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கலாம், ஸோ மைனஸ் ஜூம் அவுட் அண்ட் ரீசெட் அண்ட் நார்மலாக வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் ஜூம் அவுட் அண்ட் இது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த சின்ன அப்டேட்ஸ் இந்த இவ்வளோதான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பழைய ஃபோட்டோஸ்க்கும் புது அப்டேட்ஸ்க்கும் இந்த அலைன்மெண்ட்ஸு, இந்த மார்க்கப்பு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் வந்து நியூ ஃபோட்டோஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெருசாக வந்து எதுவும் ஆட் பண்ணல. அண்ட் அடுத்து ஏதாவது ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்டேட் கொடுத்தாங்கன்னா நான் உடனடியாக வந்து அப்டேட் வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்திருக்க அப்டேட் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த ஃபோட்டோஷாப்பில் இவ்வளோ எடிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், அலைன்மெண்ட்ஸில் அண்ட் கிராப் ஃபீச்சர்ஸ், சின்ன சின்னதாக ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்திருக்க சின்ன ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க, இப்போ வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன்.